வெல்கம் டு தி ரியல் சேனல். எங்க ஏரியால ரொம்ப மழை பெய்யுது, அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ். என்ன ஸ்நாக்ஸ் தெரியுமா? வீட்ல செஞ்ச ஹோம்மேட் குக்கரே. வீடியோக்குள்ள போஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவன வெளியே கொண்டு இருக்குன்னு மறக்காம டிங் 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 கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க சப்ஸ்கிரைபுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீருக்கு நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன், ஆனால் பொருளோட சொன்னது கிடையாது. எப்போ நான் டூலையும் சொல்ல போனேன், என் பொருத்தி இருக்கிற சீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினான் சுட்ட வடு. பொருள் எடுத்துக்காட்டு, நம்ம வந்து யாராச்சும் சுடுறோம், அது ஆறிடும், ஆனால் நம்ம வாயில் சொல்றத ஆறவே ஆறாது. அதனால யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. வாங்க வீட்டுக்குள்ள போனோம். இப்படி எங்க அம்மா காமிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது வந்து ஹோம்மேட் குக்கரே தான், அதாவது வீட்லேயே செஞ்சது தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நான் வந்து ஹோம்மேட் குக்கரின்னு சொல்கிறத விட நீங்கள் செய்கிறது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து குக்கரே ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள் இது கூட. ஸோ வந்து வாங்க நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட பையனுக்கும் எனக்கும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமே சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையானதை நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பால் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோடு கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுறேன். இப்போ வந்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதை வந்து அடுப்பில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து மாவு வந்து நல்லாவே கட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாவை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நான் வந்து ஒரு வேற ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அமுக்கி பார்த்துக்கோங்க.
ஒரு கொஞ்சம் கூட அந்த கட்டி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் அந்த இதெல்லாம் வராது. ஸோ நல்லா வந்து இப்படி இப்படியே ப்ரெஸ் பண்ணி தண்ணி வந்து தொட்டுறாதீங்க, எண்ணெய் வந்து தொட்டுக்கோங்க. தண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணவும் கூடாது, தொடவும் கூடாது, எண்ணெய் தொட்டுக்கணும். இங்கே கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அப்படி அமைக்கி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னா நம்ம சாய் தாங்க. சாய் தான் இதை பண்ண போகிறான். வாங்க நம்ம பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு. சாய்மா அம்மா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணணும். கையில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுக்கோ, கூட உன் கையில் கொஞ்சம் ஊற்றுறேன். ஓகே மா. ஆமாம் இது ஏற்றுறேன், தடவிக்கோ நல்லா. ஏன் இந்த எண்ணெய் போட்டுக்கணும்? அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது. பிசா பிசுப்பா, பிசா பிசு, பிசு பிசுப்பு தான் சாய் தமிழ் இருக்கே. ஸோ இங்கே பாரு, நம்ம கொள்ளக்கட்டிக்கெல்லாம் செய்வோம்ல அந்த குர்க்கரை, கையில் இப்போ என்ன தடவியாச்சா, கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும். நான் அம்மா வந்து பால் மட்டும் போட்டு கொடுத்துறேன் இந்த சைஸ்க்குன்னு. நீ நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு, கடையிலலாம் குர்க்கரை விற்கும்ல இப்படி இப்படி இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு, இல்லைன்னா உனக்கு நீல நீளமாக கூட எப்படி குர்க்கரை போடுவோமோ, இல்லை உனக்கு என்ன மாதிரி வேணுமோ. எனக்கு இந்த மாதிரி ஷேப் வேணுமோ. ஆ யானே இந்த நீலமா போடு, அப்பதான் வந்து குர்க்கரி டேஸ்ட் வரும். ஆ குர்க்கரி டேஸ்ட் சரியா. எனக்கு நீலமா தான் பிடிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பால் போட்டு கொடுத்துற, உனக்கு சைஸ் இருக்க தெரியாதுல, இத ஃபுல்லா முடிச்சு தெரியும் அம்மாக்கு. ஓகே இரு கொஞ்சம் பால் போட்டேனா நான் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே மா. நீ என்ன வந்து ஹெல்ப் பண்ண நான் வைக்கோ. குர்க்கரி ஷேப் பண்ண சொன்னா பாருங்க, ஏதோ ஒரு ஷேப் பண்ணி வச்சிருக்கான். இப்போ வந்து அவன் வந்து அங்கே கொஞ்சம் பண்ணான். அவன் பண்ணானே எப்படி பண்ணி கொடுப்பானா, நீ பாருங்கள். இந்த மாதிரி குண்டு குண்டாக பண்ணி கொடுத்தான். நான் வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்க வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம அவங்கள என்கரேஜ் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்களையும் ஈடுபாடு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம போட்டு எடுக்கலாம். ஆயில் நான் வச்சுருக்கேன், ஹீட் ஆனோன்னு நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா என்ன தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு, அது மேலே வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் விரும்புகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. கரம் மசாலா, இல்லை வந்து சில்லி பவுடர், இல்லை சாட் மசாலா, இந்த மாதிரி. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ வந்து கிறிஸ்பினஸாக வந்திருக்குன்னு. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து குர்க்கரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.